இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. 20 வயதில் வருவதுதானா காதல், 60 வரையில் தொடர்வதுதானே காதல். அந்த முதிர் வயது காதலர் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டிருக்கக்கூடிய ஒரு சாங் பத்தி தான் இப்ப பேச போறோம். கொஞ்சம் கூட திகட்டாத, சலிக்காத, ஆபாசம் இல்லாத அழகான காதல். ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளாகி, வலி தீர்க்கும் வலியாய் வாஞ்சை தரவா. மாய நதியின்று மார்பில் வழியுதே. கபாலி திரைப்படத்தில் இடம்பெற்ற மாய நதியின்று மார்பில் வழியுதே அந்த சாங் பத்தி தான் பேச போறோம். சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குமார், அனந்து, ஸ்வேதா மோகன் பாடியிருக்கிறாங்க. உமாதேவி ரொம்ப அழகாக அந்த லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ரெண்டு மேல் சிங்கர் இந்த பாட்டில் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதே முதல்ல கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டு பேரோட வாய்ஸும் ஒன்றோட ஒன்று பொருந்தி போகிற மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக அந்த டியூனை வந்து அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷ் நாராயணன் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. கூர்ந்து கவனிக்கும் போது தான் ரெண்டு வாய்ஸ் வருதா அப்படிங்கிறதே தெரியும். ஸோ எந்த இடத்துல அந்த சேஞ்ச் வருதுங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் வருது அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பாட்டில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி பேசியே ஆகணும். ரஜினி அவர்களை ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் பார்த்த முதல் படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெச்சோர்ட் லவ்வை அவருக்கே உரித்தான அந்த ஸ்டைலில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ படங்களில் ரஜினியை பார்த்து ரசிச்சிருந்தாலும் இந்த படத்தில் அதுலேயும் இந்த பாட்டில் ரஜினி ரொம்ப அழகாக இருப்பார். அந்த குட்டியோண்டு கண்களில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பாட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவரோட மனைவி ராதிகா ஆப்தேவை 25 வருடங்கள் கழித்து சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளோ அன்பாக காதலாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறதே தெரியாது. 25 வருடங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் தன்னோட மனைவியை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற சிச்சுவேஷனில் முந்தின நாள் இரவு தன்னோட மகள்கிட்ட ரஜினி வந்து பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு ஜன்னலோரமாக நின்று பேசுவார். அந்த சீன் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவ்வளோ வருஷமா எங்கேயோ தூரமாக இருந்தா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இங்கே எங்கேயோ தான் இருக்கிறா. என்ன நினச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பா? என்னை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவா? அதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. என்னோடய ஹார்ட் பீட்டே காதில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உரித்தான அந்த ஸ்டைலோட ரஜினி அதை பேசுகிறத கேட்கும்போது அந்த காட்சியே வந்து ஒரு கவிதை மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப லவ் அண்ட் ரொம்ப இமோஷன்ஸ் கலந்த ஒரு காட்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி ராதிகாப்தே ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. சந்தித்த உடனே ராதிகாப்தே வந்து பயங்கரமாக அழுவாங்க. ரஜினி ஒரு மாதிரி சிரிப்பும் அழுகையும் கலந்து வெளிப்படுத்துவார். அப்புறமா வரக்கூடியது தான் இந்த மேஜிக்கல் சாங். நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆனதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீரானதே. அதுதான் அவங்களுக்கு நடந்தது. இவ்வளோ வருடங்கள் கழித்து சந்தித்த உடனே முதல்ல வரக்கூடியது கண்ணீர் தான். ஆனால் அந்த கண்ணீர் வந்து ஒரு சோகத்தினாலேயோ, ஒரு வலியினாலேயோ, ஒரு கவலையினாலேயோ வரல, சந்தோஷத்தினால. கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீரானதே, நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே. அந்த தாபத நிலை அப்படிங்கிறது ரொம்ப அழகான தமிழ் சொல். புறநானூரில் தாபத நிலை அப்படிங்கிறத விளக்கக்கூடிய மூன்று பாடல்கள் இருக்குது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, கணவனை இழந்து ஒரு மனைவி அனுபவிக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளையும் தான் தாபத நிலை அப்படின்னு சொல்வாங்க. ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள். நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே, ஆயிரம் கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில். இதுவரைக்கும் பிரதீப் குமார் வாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மாய நதி என்று மார்பில் வழியுதே அப்படிங்கிறதுல அனந்து வாய்ஸ் ஒரு மாதிரி வேறு விதமான வைப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வாய்ஸை கேட்கும்போதே. அதுக்கடுத்து ஒரு வரி வரும். இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி அது அப்படின்னு சொல்லலாம். தூய நரையிலும் காதல் மலருதே அப்படின்னு. சாதாரண நரெல்லாம் கிடையாது, இள நரெல்லாம் கிடையாது, தூய நரை. அதாவது நல்ல நரைச்சிருச்சு, நல்ல வயசாகிருச்சு, அதுலேயும் எனக்கு காதல் மலருது அப்படின்னு. அதே மாதிரி முதல் சரணம் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் அற்புதமான வரிகள் நிறைய வரும். நீர் வழியே மீன்களைப் போல் ஒரு உறவை நான் இழந்தேன், நீ இருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா! இதை விளக்கிறதுக்கு வார்த்தைகளே தேவையில்லை. 25 வருடங்களாக உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தேன். நீ இருந்திருக்கிற, நீ இருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். காதலின் ஒரு உன்னத நிலையை, ஒரு மகத்துவ நிலையை விளக்கக்கூடிய வரி இது. ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளாகி, வலி தீர்க்கும் வலியாய் அப்படிங்கிற வரைக்கும் பிரதீப் குமார் வாய்ஸ் நம்மளை கட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம்
அந்த கட் அவுத்து எங்கேயோ பறக்க வைக்கிற மாதிரி அனந்து வாய்ஸில் வாஞ்சை தரவா அப்படிங்கிற வரி வரும். அந்த வாஞ்சை தரவா வரி மனதுக்குள்ளே என்ன ஒன்று உணர்ச்சிகளை உருவாக்குதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மியூசிக்கை வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்கிற விதமா, இல்லைனா அனந்து வந்து அதை அப்படியே இழுத்து பாடியிருக்கிறதா, இல்லை அந்த காட்சியில் வந்து ரஜினி வந்து ரொம்ப அழகாக ராதிகாப்தி கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரிப்பார் அந்த காட்சியா, எது வந்து அந்த மேஜிக்கை பண்ணுதுங்கிறதே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வாஞ்சை தரவா அப்படிங்கிறத முடிச்சுட்டு அப்புறம் மாய நதி ஆரம்பிக்கக்கூடிய இடம் மெஸ்மரைசிங், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு தடவை இந்த பாட்டை கேட்கும்போதும் எப்படா அந்த வாஞ்சை தரவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சையோடு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கும் அந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இரண்டாவது சரணத்துக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வேதா மோகனின் ஆதிக்கம் தான். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொன்னார் பாரதியார். ஸ்வேதா மோகன் வாய்ஸ் கூட காதுக்குள்ள தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் தான். தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், அப்படிப்பட்ட ஒரு படையே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. காலமெனும் வீரனிடம் என் கொடியை நான் இழந்தேன், காலம் செஞ்ச கோலம் உன்னை விட்டு பிரிகிற மாதிரி ஆகிருச்சு, இப்போது நீ திரும்ப வந்துட்ட, எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த லைனில் சொல்கிறாங்க. மணல் ஊறும் மழையாய் மடி மீது விழவா, மணலில் விழக்கூடிய மழைத்துளி அப்படிங்கிறது நல்ல உள்ளே உறிஞ்சு உள்ளே போயிடும். சாதாரண தரையில் மழைத்துளி விழுந்ததுன்னா அந்த அளவுக்கு உள்ளே போகாது, ஆனால் மணலில் விழக்கூடிய மழைத்துளி அழகாக உள்ளே போயிடும். அந்த மாதிரி மணல் ஊறும் மழையாய் மடி மீது விழவா, அணை மீறும் புனலாய் மார் சாய்ந்து அழவா. ஒரு அணை கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த நதி அந்த அணையை உடைச்சிட்டு வரும்பொழுது எப்படி கட்டு கடங்காத வெள்ளம் மாதிரி போகுமோ அந்த மாதிரி அடக்க முடியாமல் எனக்கு கண்ணீர் வருது. அணை மீறும் புனலாய் மார் சாய்ந்து அழவா. இவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்கிற எனக்கு கேட்குறதுக்கு இது ஒன்று தான் இருக்குது, உன் மேலே சாஞ்சுனா அழணும். எவ்வளோ அழகான ஒரு பாட்டு பார்த்தீங்களா, ஒரு மெடிடேஷன் மாதிரிப்பட்ட சாங். இந்த வரிகள் ஸ்வேதா மோகன் பாடி முடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரோட வாய்ஸ், பிரதீப் குமார் அனந்து ரெண்டு பேரோட வாய்ஸும் கலந்து அப்படியே கோரஸில் மாய நதி இன்று மார்பில் வழியுதே அப்படின்னு வரும். உண்மையிலே ஒரு மாய நதி வந்து வழியிற மாதிரி தான் உணர்வு நமக்கு கிடைக்கும். அதாவது மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்ச பாட்டை உணர்வு பூர்வமாக ரசித்து கேட்கும்போது அதுவே ஒரு தியான நிலை மாதிரி, மெடிடேஷன் பண்ண மாதிரி உணர்வை கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை உணர்ந்து ரசித்து கேட்கும்போது மனசு ரொம்ப இலகுவாகி மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு பஞ்சு மாதிரி பறந்து போகிறத பார்க்க முடியும். அந்த மேஜிக்கை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். நான் சொன்ன அந்த வாஞ்சை தரவாவை மறக்காமல் கேளுங்க. இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்வது சீதா பாரதி. அது வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும், மகிழ்ச்சியான வணக்கம்.